ப்ரிப்பேர் பண்ணணும். அட்வொகேட் எவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்கன்னு தெரியலையே. ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, லீகல் நோட்டீஸ், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு அட்வொகேட் கிட்ட போனால் என்ன ஃபீஸ் கேட்பாங்கன்னு தெரியலையே. அஃபிடவிட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும், அட்வொகேட் கிட்ட போனால் என்ன ஃபீஸ் கேட்பாங்கன்னு தெரியலையே. என்ன ஒரு 100 ரூபா 200 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே கேட்டால் நம்ம வந்து பேசிக்கலாம். இப்படி தான் ஜென்ரலாக எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்குது இல்லையா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அட்வொகேட்டோட ஃபீஸ் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் சாயா தமிழச்சி. ஓகேங்க, இதை வந்து ஆக்சுவலி ஒரு சொந்த புலம்பல் அப்படின்னே வச்சுக்கலாம். நம்மளோட சேனலில் பொதுவாக நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற யாராக இருந்தாலும் தெரியும், நான் வந்து இதை பற்றி ஏற்கனவே 2-3 வாட்டி பேசியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலி அட்வொகேட்ஸ் வந்து ஒரு அட்வொகேட் ஒரு மாதிரி ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹவு மச் டைம் வந்து உங்களோட அட்வொகேட் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே பொறுத்து தான் ஒரு அட்வொகேட் வந்து உங்களுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எட் நம்மளோட வீடியோவில் நம்மளுக்கு நிறைய பேர் கேட்குறதா இருக்கட்டும், அண்ட் என்ன வீடியோவில் மட்டும் இல்லாமல் உங்களோட நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு நம்மக்கிட்ட கேட்குறவங்களா இருக்கட்டும், நம்மகிட்ட கேட்குற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்கோங்க, இந்த கேஸ் வந்து இந்த கோர்ட்டில் போயிட்டுருக்கு, அண்ட் இந்த கேஸ்க்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கண்டினியூஸாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் எனக்கு சத்தியமாக அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஆல்சோ சி, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை, ஃபார் அன் எக்ஸாம்பிள், 10 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. அண்ட் நீங்கள் ஓகே அங்கேயுமே நெகோஷியேஷன்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கோ, இல்லை 1 கோடி ரூபா கொடுக்கறதுக்கோ, இல்லை 100 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. பட் வென் இட் கம்ஸ் டு லீகல் டாக்குமெண்டேஷன்ஸ், ஒரு சேல் டீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு இருக்கட்டும், இல்லை பேசிக்காக ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வொகேட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஒரு கிளைண்ட் கிட்டேருந்து வர வார்த்தை, நிறைய பேர்கிட்ட இருந்து, எனக்குன்னு இல்லைங்க, என்னை சுற்றி இருக்கிற நிறைய இந்த ஏதோ ஃபர்ஸ்ட் ஜென் அட்வொகேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்க அட்வொகேட்டாக இருக்கட்டும், சொல்கிற விஷயம் என்னென்னா, இங்க நான் சொன்னதே 10,000 தான் சொன்னேன், நான் சொன்னதே 5,000 தான் சொன்னேன், நான் சொன்னதே 15,000 தான் சொன்னேன். உடனே அவங்க வந்து, இல்லையே அவங்க வந்து 2,000 ரூபாய்க்கு பண்ணுறேன்றாங்க, இவங்க வந்து 3,000 ரூபாய்க்கு பண்ணுறேன்றாங்க, நீங்கள் என்னங்க 10,000 ரூபாய் கேட்குறீங்க, 15,000 ரூபாய் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் சில பேர் வந்து ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, மேடம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் வந்து இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, நாங்கள் ரொம்ப காசெல்லாம் சேர்த்து வச்சு தான் நாங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. மை பாயிண்ட் இஸ், வெரி வெரி ஹாப்பி நீங்கள் வந்து வாங்குறீங்க, நீங்கள் வந்து இதை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு வந்து எப்படி அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியோ, அந்த மாதிரி அட்வொகேட்ஸ்க்குமே வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நாட் தட் அட்வொகேட் அப்படின்னு போர்ட் போட்டு கருப்பு கவுன், கருப்பு சட்டையெல்லாம், கருப்பு கோட்லாம் போட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறனால நாட் ஆல் த அட்வொகேட்ஸ் ஆர் மல்டி மில்லியனர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யூ டோன்ட் பிலீவ் மீ, தேர் ஆர் ஃபார்ம்ஸ், தேர் ஆர் அட்வொகேட்ஸ், அவங்க வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒப்பீனியனுக்கு 50,000 ரூபாய் வாங்குறவங்களும் 1 லட்ச ரூபாய் வாங்குறவங்களும் இதே ஊரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வென் இட் கம்ஸ் டு எனி திங், எனி ஒர்க், ஒரு லீகல் நோட்டீஸாக இருக்கட்டும், லீகல் நோட்டீஸ்க்கு 5,000 10,000 சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஐயோ 1,000 ரூபாய்க்குலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிறாங்க. சரி ஓகேங்க, அது ஒரு ட்ரே இல்லை. சில பேர் வந்து இருப்பாங்க இந்த ரிப்பீட்டடாக கொட்டேஷன் மட்டும் வாங்கிட்டே இருப்பாங்க, எனக்கு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும் எவ்வளோ ஆகும், எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒப்பீனியன் பார்க்கணும் எவ்வளோ ஆகும், எனக்கு வந்து ஒரு கேஸ் போடணும் எவ்வளோ ஆகும், எனக்கு வந்து ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணணும் எவ்வளோ ஆகும், எனக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணணும் எவ்வளோ ஆகும், இது வந்து எனக்கு பேசிக்காகவே
எவ்வளோ ஆகும் ஆக்சுவலாக நீ அந்த வேலையை பண்ணுறியா இல்லையா? திருப்பி எவ்வளோ ஆகும் அது எப்படி கேட்பாங்கன்னா, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து கேட்பாங்க, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கேட்பாங்க. அதே விஷயம், அதே டாபிக், அதே எக்ஸ்பிளனேஷன், அதே கன்சல்டேஷன் அண்ட் அதே ஃபீஸு. இதில் நம்ம வந்து ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு வந்து 10,000 ரூபாய் ஆகும், 20,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 1 இயர் கழிச்சு நம்ம வந்து 15,000 ஆகும் அப்படின்னா, அந்த 1 இயரில் நம்மளுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அண்ட் நம்மளுக்கு வந்து நம்மளுக்குமே வந்து கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் நம்ம வேறு ஏதாவது கமிட்மெண்ட்டில், ஒர்க் கமிட்மெண்ட்டில் இருப்போம். இதில் வந்து நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய மெனக்கட வேண்டியிருக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்போம். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 15,000 சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 10,000 வந்து ஒரு 11,000-12,000 சொல்கிறோம் அப்படின்னா, என்னங்க அப்போ 10,000 தான், அப்போ 10,000 ரூபா சொல்லும்போதே நீ பண்ணியிருக்கலாம். இதில் இன்னும் ரொம்ப வெறுப்பேற்ற விஷயம் என்னவாக இருக்கும்னா, அந்த அட்வொகேட் 100 ரூபாய்க்கு பண்ணுறாரு, இந்த அட்வொகேட் 500 ரூபாய்க்கு பண்ணுறாரு, இந்த அட்வொகேட் 1,000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, நீங்கள் என்ன 5,000 ரூபாய் கேட்குறீங்க அப்படின்னு இருக்கும். இல்லை எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, 100 ரூபாய்க்கு பண்ணுறவர்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, ஒன்று அவர்கிட்ட முடிச்சிருக்கணும், இல்லை 500 ரூபாய்க்கு பண்ணுறவர்கிட்ட போனீங்க, இல்லை அவர்கிட்ட முடிச்சிருக்கணும், இல்லை இந்த 1,000 ரூபாய் பண்ணுறவர்கிட்டயாவது முடிச்சிருக்கணும். எல்லாரையும் விட்டுட்டு என்கிட்ட வந்து நீ இந்த வேலையை பண்ணித்தான் என்கிட்ட கேட்குறேன், நான் இந்த வேலைக்கு 5,000 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா, எதுக்கு 5,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுற? அவங்க 100 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணாங்களா, நீ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு நீ இந்த வேலையை முடிச்ச கூடன்னு எதுக்கு கேட்கணும் வந்து புரியல எனக்கு. சரி இதுதான் வந்து நம்மளுக்கு தான் அப்படின்னா, ஐ செக் வித் ஃபியூ அதர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க, யாருங்க அந்த மாதிரி 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு இன்னும் வந்து இந்த 5 ரூபா டாக்டர் கதை மாதிரி இருக்குது, 1,000 ரூபாய்க்கு யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் போய் கேட்டால், ஏங்க நீங்கள் வேறு, நாங்களும் அவங்கள தான் சுற்றி சுற்றி வலை போட்டு தேடிட்டுருக்கோம், எங்ககிட்டே வந்து இதே டைலாக் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்காக ஒரு மென்டாலிட்டி வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அட்வொகேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்கக்கிட்ட வந்து நெகோஷியேட் பண்ணிடணும், அவங்க வந்து இவ்வளோ தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியாலஜியில் இருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட், அட்வொகேட்ஸ் ஆல்சோ ஹாவ் ஃபேமிலிஸ் கமிட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அட்லீஸ்ட். ஒரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மெனக்கெட்டு ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், நம்ம வந்து வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுருவோம், வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் கையில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ இதை நான் பண்ண போகிறதே இல்லைங்க, இது வந்து ட்ராப் ஆக போகுது, இப்போ நான் எப்படிங்க அவங்களுக்கு காசு தரது அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ வரும். அப்போல்லாம் நம்மளுக்கு ஏ என்னையா சொல்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் பண்ணால் பரவாயில்ல, நான் பண்ணாத விஷயத்துக்கு நான் ஏன் உனக்கு காசு தரும் அப்படின்னு கேட்பாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் அங்கே இஷ்யூ என்ன அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னா, நான் நீ பண்ணுறியோ இல்லையோ உன்னோட ப்ராஜெக்ட்டுக்காக நான் வந்து எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு வந்து நீ எப்படி காசு தர மாட்டேன்னு சொல்லுவேன், அப்படி ஃபீஸ் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வருவேன், நான் ஏன் இது கண்டினியூ பண்ணும்போது உங்ககிட்ட தான் வருவேன், ஆமாம் எங்களை மாதிரி ரிலீச்சு வாங்க உங்களுக்கு வேறு எங்கே உடைப்பாங்க சும்மாவே வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் கரு யூனோ அண்டர்ஸ்டாண்ட், எஸ் we are all advocates, we are all professionals, we are here to do the work, legal work for money, okay, not we are all here for do service appdin pandrada irundhalo yaarku service pannano yaarku service panna vendam appdin solli namma da mudivu pannano, not the one who is approaching. And na romba theliva open ah solrenga ungalku 100 rupayku 500 rupayku 1000 rupayku oruthanga pandranga appindra madriyana oru vishayangal irukna daiva senji avanga kitta velaya mudinga, neenga poi innoru advocate approach pannite avanga kitta vela venum neenga kekringa idu neenga mudichu kodunga nu kekringa, ana neenga yerkanave visaricha edathila 100 ரூபாய்க்கு பண்ணுறாங்க 1,000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அதே ஃபீஸை நீங்கள் இந்த அட்வொகேட் கிட்ட வாங்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நீங்கள் அவங்கக்கிட்ட தான் வேலையை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து லிட்ரலாக என்னோட மனக்குமுறல். ஸோ ப்ளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், பேசிக்லி ஜென்ரல் பப்ளிக், ஒரு ஒரு அட்வொகேட்டுக்கும் அவங்கள அப்ரோச் பண்ணுற கிளைண்ட்டுக்கு எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்காக எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்காக என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த அட்வொகேட்டோட அவங்களோட ஒர்க்கோட மதிப்பெண்ணன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வென் யுவர் அட்வொகேட் இஸ் சேயிங் திஸ் இஸ் த ஃபீஸ், அது நீங்கள் நம்பி தான் ஆகணும், அந்த ட்ரஸ்ட் நீங்கள் உங்கள் அட்வொகேட் கிட்ட வச்சு தான் ஆகணும். அப்படி வைக்க முடியாது நீங்கள் வந்து இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து கம்பாரிசன் கொடுக்குறீங்கன்னா, அந்த மாதிரி கம்பாரிசன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கேட்ட ஒருத்தவங்க கிட்ட அந்த ஒர்க் முடிச்சிருங்க, ஸோ தட் உங்களுக்கு கம்பாரிசன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஒரு டாக்டரோட ஒரு கன்சல்டேஷன் ஃபீ 500 ரூபாய் சொன்னார்னா, அங்கே கேள்வி கேட்காதவங்க ஒரு அட்வொகேட் கிட்டே ஏன் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த லாவை வந்து பீப்புளுக்கு ஜென்ரல் பப்ளிக் எடுக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, ஐ ஆல்சோ வாண்டட் டு எடுக்கேட் யூ. என்ன அப்படின்னா, ஒரு அட்வொகேட் உங்களுக்காக என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட ஒர்க்கோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது அந்த அட்வொகேட்டுக்கு தெரியும். இஃப் தட் அட்வொகேட் இஸ் சேயிங் அவங்களோட ஒர்க்கோட ஒர்த் இவ்வளோ அப்படின்னா, அதை நீங்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப
ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு வேலை என்னன்னா, அவங்க எவ்வளோதான் சார்ஜ் பண்ணாங்க, நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணீங்க அப்படிங்கிற க்வெஸ்சன், அது நீங்கள் வேலை வாங்கிக்கிட்டு அட்வொகேட்டிவ் இன்சல்ட் பண்ணுற மாதிரி, ஏற்கனவே விசாரிச்சு அட்வொகேட்டிவ் இன்சல்ட் பண்ணுற மாதிரி, ப்ளீஸ் டோன்ட் டூ இட். அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் லீகல் ப்ரொஃபஷனல்ஸ். என்ன மாதிரி என்னை சுற்றி இருக்கிற நிறையா ப்ராக்டிசிங் அட்வொகேட், ஸோ என்னோடய வீடியோவில் கமெண்டில் போடுற நிறையா ஜென்ரல் பப்ளிக் பீப்புளுக்கு இது வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் லீகல் ஃபீஸ் என்ன, அது ஏன் எது பேஸ் பண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது கூட. பேசிக்காக லீகல் ஃபீஸ் வந்து எது பேஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னா, அவங்களோட ஒர்க்கில் ஒரு எக்ரிமெண்ட் எடுத்துக்கோங்க, அந்த எக்ரிமெண்ட்டில் ஒரு அட்வொகேட் எவ்வளோ நேரம் உங்களுக்கு எவ்வளோ ஹார்ஸ் வந்து அவர் அந்த லீகல் டாக்குமெண்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து, அந்த அட்வொகேட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த அட்வொகேட் 1 hour எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, அண்ட் உங்களுக்கு இந்த விஷயத்துக்காக எவ்வளோ நேரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஜென்ரலாக வந்து அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் கேசஸை பொறுத்த வரைக்கும் சில பேர் பர்சன்டேஜஸில் வாங்குவாங்க, சில பேர் கேஸ் பை கேஸ் வாங்குவாங்க. ஃபைலிங்க்கு ஒரு ஃபீஸ் இருக்கும், ஏன்னா ஹியரிங்க்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். இது எல்லாமே அட்வொகேட்ஸ் பண்ணுற வேலைக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு அட்வொகேட் சும்மா உங்ககிட்ட காசு வாங்கி பாக்கெட்டில் வச்சு என்ஜாய் பண்ணல. அட்வொகேட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூ, அண்ட் தட் இஸ் வை அட்வொகேட்ஸ் ஆர் சார்ஜிங் வாட் எவர் தே ஆர் சார்ஜிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ லீகல் ஃபீஸ் பற்றி அண்ட் அதை பற்றின அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். தட் பி ஈஸி ஃபார் த ஜென்ரல் பப்ளிக் ஆஸ் வெல் அஸ் த அட்வொகேட் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒரு அட்வொகேட்டோ இல்லை ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோ யூஸ் பயனடைறாங்க அப்படின்னா, அதை விட சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹேவ் அ கிரேட் டே அமிகோஸ். வாழ்க தமிழ் வளர்க பாரதம். சாயா தமிழ்ச்சி.